இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங். இப்போ ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்னா என்ன? ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்னா ப்ரஷ்ஷை வச்சு ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஷேப் வரையிறது தான் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங். அந்த ஷேப்பை வந்து நிறையா ஷேப்ஸ் பெயிண்ட் பண்ணி அதை ஒரு பூ ஆட்டம் கொண்டு வர முடியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், ஒன்று ஒயிட்டு ஒன்று ப்ளூ. அப்படின்னா ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 8 இல்லைன்னா நம்பர் 7 ஃப்ளாட் ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து சிந்தட்டிக் ப்ரஷ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 3 இல்லைன்னா நம்பர் 2. இப்போ இந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வந்து சிந்தட்டிக் ப்ரஷ் ஏன் யூஸ் பண்ணுனாக்க, இது நம்ம வந்து திருப்பினோன்னா திருப்பி இதை அதே இடத்துக்கு இந்த ஷேப் வந்து வந்துடுது. ஸோ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது நம்ம ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ நம்ம இப்படி மோஸ்ட்லி இந்த மாதிரி திருப்புறது ஷேப்பு தான் நம்ம வந்து ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்பு ப்ரஷ்ஷை இப்படி மூமெண்ட்டில் தான் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இந்த மூமெண்ட்டு, இல்லைன்னா சர்க்குலர் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்கெல்லாம் ரொம்ப தோதான ப்ரஷ்ஷு வந்து சிந்தட்டிக் ப்ரஷ் தான். இந்த ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்க்கு ஃப்ளாட் ப்ரஷ்ஷால் தான் நம்ம ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் பூவோடு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இதை தவிர நமக்கு எடுக்க வேண்டியது தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பழைய துணி. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னாக்க, முதல்ல வந்து கலரை வந்து போட்டுக்கணும். ரெண்டு ட்ராப் ரெண்டு கலரையும் போட்டுக்கோங்க, ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர். அப்புறம் இந்த ப்ரஷ்ஷில் வந்து இந்த எட்ஜு இந்த எட்ஜு இந்த எட்ஜு இதை நம்ம சிசல் எட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எட்ஜில் தான், இந்த ரெண்டு எட்ஜில் தான் பெயிண்ட்டை வந்து தொட்டுக்கணும். ஒரு கலர் பெயிண்ட்டு ஒரு எட்ஜில், இன்னொரு கலர் பெயிண்ட்டு இன்னொரு எட்ஜில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூமெண்ட்டில் ஃப்ளாப், இட் இஸ் கால்ட் இந்த மாதிரி மூமெண்ட், இது வந்து ஃப்ளாப்பிங் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் பண்ணி ப்ரஷ்ஷில் வந்து கலர் லோடு பண்ணணும். இப்போ நம்ம பெயிண்ட்டை எடுத்து பெயிண்ட் நீங்கள் ஒன்றா பிளாஸ்டிக் ஷீட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து தட்டு கொண்டு வந்திருக்கீங்களா, பழைய தட்டு கொண்டு வந்திருக்கீங்களா, அதில் வந்து ஃப்ளாட்டான இருக்கிற இடத்துல வந்து ஊற்றிக்குவேங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்கள் தண்ணி ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் துவைக்கணும். துவைச்சிட்டு உங்களோட துணி இருக்கு பார்த்தீங்களா, துணியில் வந்து இப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டு இந்த இந்த சிசில் எட்ஜ் இதில் வந்து ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க, இன்னொரு பக்கம் டார்க் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ப்ரஷ்ஷை வந்து லோட் பண்ணணும். இது பேர் ஃப்ளாப்பிங். ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணேன்னாக்க இந்த கலர் வந்து பிளெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ப்ரஷ்ஷை லோட் பண்ணுறதுக்கு வந்து மூணு தடவை சிசில் எட்ஜில் கலர் லோடு பண்ணி
ஒவ்வொரு தடவையும் கலர் லோடு பண்ணி சிசில் எட்ஜில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃப்ளாப் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ரஷ்ஷு கரெக்டாக லோட் ஆகும், உங்களால் பெயிண்ட் பண்ண முடியும். இப்போ நான் மூணாம் தடவை இப்போ நான் பண்ணுறேன், லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பூக்கு என்ன ஸ்ட்ரோக் வேணுமோ அது ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து இப்போ நீங்கள் ஃப்ளாப் பண்ணுறதே இது என்ன வருதோ இதே மாதிரி ஸ்ட்ரோக் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ பண்ணுறது இப்படி ஆங்கிளில் வந்து ப்ரஷ்ஷை வச்சுக்கோங்க, கொஞ்சம் லேசாக அழுத்துங்க, கொஞ்சம் தூரம் கொண்டு வாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக். இந்த மாதிரி அஞ்சு தடவை பண்ணுங்க. இப்போ இப்படி அன்ஈவனாக வந்ததுனாக்க பெயிண்ட் வந்து ப்ரஷ்ஷில் சரியாக லோட் ஆகலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்பி வந்து ப்ரஷ்ஷில் வந்து லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேப்ரிக் பெயிண்டில் வந்து என்ன அட்வான்டேஜ்னாக்க, ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டில் வந்து இந்த மாதிரி சரியாக வரலன்னா நீங்கள் திருப்பி அதுக்கு மேலேயே திருப்பி பண்ணலாம் பெயிண்ட்டு சரியாக வர வரைக்கும். இதுதான் இதில் அட்வான்டேஜ். பாருங்கள் திருப்பி இது சரியாக லோடாகலை. உங்களுக்கு சரியாக வந்ததுன்னா நீங்கள் இப்படி பண்ணலாம், இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி லோடு பண்ணலாம். உங்களுக்கு வந்து பெயிண்ட் போகும்னு தோணித்துன்னா ரெண்டு ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி லோடு பண்ணலாம். அது நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்காகவே ஓரளவு ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட் இருக்கா இல்லையா தெரிஞ்சிடும். இப்போ இங்கே இருக்கா இல்லையா, இல்லை, ஏன்னா இங்கே இந்த இது பெயிண்ட் விழலை, அதனால் இது லோட் பண்ணும். அப்படின்னா என்னோடய பெயிண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒவ்வொரு டைமும் ப்ரஷ்ஷில் பெயிண்ட் பண்ணேன்னா நான் ஒவ்வொரு டைமும் லோட் பண்ணியாகணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட் இது ஸ்ட்ரோக் பண்ணுங்கள்.